மாலை மலர் நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் காயத்ரி. அண்ட் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். வந்து 2nd of February ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆறுமுகம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம். இஸ் அ டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் அவங்க ஷூட்டிங் அப்போ அவங்கள பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரியே தெரில. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அண்ட் அவர் இன்ஸ்டிங் ஃபாலோ பண்ணி போகும்போது நிறைய ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் அவுட் அண்ட் அவுட் காமெடி தான். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் இட். ஐ ஹோப் காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நானும் சேதுவும் நடித்த படம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அண்ட் அதுவும் ஒரு காமெடி தான். அதை எல்லோரும் ரொம்ப ரசிச்சிங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த படமும் உங்களை அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுவோம். இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வந்து கோதாவரி. கோதாவரி வந்து அந்த ட்ரைப்லேருந்து வரவங்க ஒரு கேரக்டர். கோதாவரி பற்றி நான் என்ன சொல்லணும், ரொம்ப நேர்மையான, ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேரக்டர். அண்ட் என்னதான் திருட்டுத்தனமான ஒரு வேலை பண்ணாலும் அதில் வந்து ஒரு நேர்மை ஒன்று இருக்கும் கோதாவரிக்கிட்ட. அண்ட் என்ன சொல்கிறது, இந்த படத்துலேயே எல்லா கேரக்டர் விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர்னா கோதாவரி அப்படின்னு சொல்லலாம். ஹாய், ஐ அம் நிஹாரிகா. என்னோடய தமிழில் ஃபர்ஸ்ட் படம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். February 2nd ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ். இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். நான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிலாம் இல்லை, அது ஃபீலிங் ஒரு நியூ கேர்ள் மாதிரி எனக்கு ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் they treated me like my girl, like our industry girl. So very welcoming industry. So yeah, thank you so much. Please watch our Nallan Patsal in the theaters. Tamil. விஜய் சேதுபதி அவர்களுக்கு டசக்கு டசக்கு நம்ம ஒரு பாடல் எழுதி கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரிஞ்சாலே அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து ஒரு டைட்டில் சாங் ராக் கோழி கூட்டாளிங்க அப்படின்ற ஒரு பாடல். இது வந்து ஒரு கேரக்டரை சொல்லக்கூடிய பாடல், அந்த மாதிரி பாடலாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அண்டு நம்ம இயக்குனர் ஆறுமுகக்குமார் அவர்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் நேதா. நான் பாடல்கள் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய பலவீனங்களோட என்னை ஏற்றிக்கிட்ட ஒரு சில நபர்களில் ஆறுமுகனா ஒருத்தர். ஜனரஞ்சகமாக வரிகள் வந்திருக்கு. வரிகளை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தை கொஞ்சம் சாடி இருக்கோம். சமூகத்தில் நடக்கிற திருட்டுகளை பற்றி நாங்கள் பிளைண்டாக சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கேட்கணும். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை. சமூகத்தின் மேலே ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் பாடல்கள் கேட்டிங்கன்னா வரிகள் அது மேம்போக்காக ஒரு யதார்த்தமாக ஒரு நையாண்டி நம் தமிழில் சொல்லணும்னா அங்கத சுவையில் இருந்தாலும் சமூகத்தின் மேலே ஒரு கோபம் நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த கோபத்தை பாடல் வரிகளோட அண்டர் நீத்தில் இருக்கும், அடிமட்டத்தில் அது இருக்கும். என் பேர் ஸ்ரீ சரவணன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நானே. ஸோ இதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு ஆரண்ணை தெரியும். ஸோ ஆரண்ணை வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நான் இப்படி ஒரு இது ஒரு பேங்காக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்கிரிப்ட் சொல்லி முடித்தோன்னே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருந்துச்சு அதில். ஸோ நிறைய சேலஞ்சஸும் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே படமாக தான் பார்த்தேன் நான் அதை. அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரெண்டாவது விஜய் சேதுபதினு கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணல. அஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவர் கூட இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கோவிந்த், ஸோ ஒரு பெரிய டீமோட இதில் நானும் இருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 96, அதுக்கப்புறம் சீதக்காதி. உங்களுக்கு இந்த படம் நாலு படத்துலையும் டோட்டலாக வேறு வேறு கேரக்டர், நீங்கள் எதுவுமே ஒன்று ஒன்று ஒரே மாதிரி இருக்காது. இந்த படம் வந்து எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்சு தந்திருக்குன்னு நான் சொல்லேன். எனக்குள்ளே ஒரு மியூசிக்கில் வந்து இப்படி பண்ணலாம். சேது சார் எனக்கு ஃபஸ்ட் இதை கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாலும் நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப விரும்புகிற ஒரு மனசில் அவர் ஒருத்தர்.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஆறுமுகம் சார். அவர் வித்தியாசமான ஒரு அவுட்புட் இந்த மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட இருந்து வந்த ஒரு மியூசிக்லேருந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என் மேலே முழு நம்பிக்கையை வச்சுருந்த விஜய் சேபு சாருக்கும் ஆறுமுகம் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறப்ப மேலே எனக்கு ஒரு டெக்னீஷியன் ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கும் அந்த டவுட் பெருகி பெரிய ஒர்க்லேருந்து விலகி போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக இருக்க எங்கள் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க. 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்டர் டைலாக்ல எனக்கு நிறைய பேர் பாராட்டினதை விட விஜய் சேதுபதி அண்ணா எப்படி என்ன கேரக்டர் இப்படிதான் கேட்பாங்க. யார் ஃபோன் பண்ணால் மச்சான் சேது அண்ணா எப்படி மச்சான் நல்ல கேரக்டராக உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக பழ வரான் எவனுமே எனக்கு பாராட்டவே இல்லை. முக்கியமாக நிறைய பேர் கேட்குறவன் ஃபோன் பண்ணிலாம் கேட்பான் ஊர் வந்து என்ன கண்ணு என்ன படம் முடிச்சிட்டேன். அப்புறம் விஜய் சேது தம்பி எப்படி நல்ல தம்பியா அப்படியே இப்போ சினிமாவில் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேதனம் தான் கேட்டுன்னு இருப்பாங்க. அப்போவே பிடிச்சிக்கினா கண்டிப்பாக அந்த மனுஷன் கூட அடுத்து ஏதாவது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மணி ட்ரை பண்ண எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போ திறந்த கதை தான் நம்ம ஆர்மகண்ணை கொடுத்த கதை. இந்த படம் வந்து 2015 வந்து எழுதும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே உனக்கு ஒரு சூப்பர் ரோல் இருக்கிற அண்ணி நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அண்ணன் இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அண்ணன் மாதிரி நான் டவுனாக அந்த டைமில் மென்டல் சப்போர்ட்டும் சரி நிறைய விஷயத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தண்ணா பாயிண்ட்ஸ். அதான் டேனி நட்சி எப்படி ஒன்ஸ் ஆப் சீன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து வந்து ஆம்பளத்திட வரான் ஆம்பளத்திட வரானுங்க அலட்டாருங்க அலட்டாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு ஆசை நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டீமுக்கும். ஆறுமுகம் இப்படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணன் வந்து டெபியூ டைரக்டர் நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்னு வந்துட்டு டெடிக்கேஷனாக இருந்தணும். எந்த அளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒர்க்னு வரும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலிமா இவர் டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த படத்தோட டீமுக்கு நான் ரொம்ப புதுசானவன். ஏன்னா இவங்க முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த டீமோட நான் மிங்கில் ஆகினேன். விஜய் சேதுபதி இருக்கார், அவரை தவிர்த்துட்டு வேறு யாரும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவரை விட மித்த எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் வைஸ்லையும் சரி பர்சனலாகவும் சரி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி மறுபடியும் ஷூட்டுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி போகும்போதும் சரி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது. என்ன கூப்பிலையா ஃபேமிலியாக இருந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம் அது. அண்டு கூட நடித்த எல்லா சக ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு விஜய் சேதுபதி அவர் கூட நான் முழு படமாக பண்ணுற 3வது படம் இது. அவருடைய நடிப்பு பிரகாரம் சொல்லணாக்கா சூதுகவுமன் நான் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் நான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கார். ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு டைலாக் அவர் பேசும்போது அவ்வளோ எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அதுக்கு இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இதை நம்ம இப்படி பேசலாமா அப்படின்ற வரைக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி அவர் ரொம்ப வளர்ந்துருக்காருன்றத பார்க்கும்போது தெரியுது. ஃபஸ்ட்டு அன்பன் ஆறுமுகக்குமாருக்கு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி. விஜய் சேதுபதி நண்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ணம் படத்தில் அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இணையிறோம். நண்பனாக விஜய் சேதுபதி நான் எப்படி பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பாட் இம்ப்ரூவேஷனை எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தேன் மிரண்டுட்டேன். செம்மையாக பண்ணுறாரு, பயங்கரமாக இருக்குது. ஐயோ அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் எல்லாருக்கும் பிடிக்குது. விஜய் சேதுபதியை பிடிக்கிற காரணம் வந்து ஒவ்வொன்றும் ரசிக வைக்கிறாப்புல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் சேதுபதி வந்து. Firstly, this is my first movie in Tamil. Now, you know how excited I was for my first film in Telugu. I'm equally, actually more excited because I get to act with really great actors like Vijay Garu and Gautam and like everyone. So, my first day of shoot, I was very tensed because first naam Tamil theriyadu, yaro actors theriyadu, செட்டில் யாரும் தெரியாது. ஆனால் தே டென்ட் ட்ரீட் மீ லைக் ஐ கேம் ஃப்ரம் அனதர் இண்டஸ்ட்ரி, தே ட்ரீட்டட் மீ லைக் தேர் ஓன் தமிழ் பொண்ணு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் ஆறுமுகம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் மீ டு பிளே சௌமியா. ஹவ் எவர் சக்ஸஸ்ஃபுல் யார் தமிழ் கரியர் இஸ், மைண்ட் ஷுட் ஆல்சோ பி ஈக்குவலி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் காரு, காயத்ரி, ரமேஷ், கௌதம், டேனி ப்ரோ, Raj, everyone for being so supportive in the location even when I didn't know the dialogues properly and more than 3-4 takes if I took. Thank you. And Saravanan sir, thank you so much for showing me so beautifully. In the padathla na first irukka vendiya plan e kadaiyadu. Aarmuga enna friend aanadhala avanga kadai yosthadhil irundhe enta kadai sonnanga and I was very happy for him.
அண்ட் தென் சடன்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க, ஒரு ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்தில் என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காமல் இருந்தது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆரூஸ் ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதில் ப்ரொடியூஸ் வேற பண்ணுறாங்க, பட் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காமல் வெரி சில்ட் அவுட்டாக இருந்தாங்க ஆக்சுவலி ஒரு டைரக்டராக. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹீ கெட்ஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹீ ஹேஸ் இன் மூவி. அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு, ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். ஸோ விஜய் சேதுபதி இருக்காரு சொல்லவே வேணாம், அவர் மென்ஷன் பண்ணார் நாங்கள் ஃபஸ்ட்டு நாம் மீட் பண்ணது ஆடிஷன் பண்ணது அது எல்லாத்தையும். எனக்கு நான் வந்து அதே மாதிரி பழகிறதுல எந்த ஆச்சரியமுமே கிடையாது, ஏன்னா நம்ம அந்த வளர்ச்சி வந்து ஒன்றுமே கிடையாது. பட் அவரோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி, நான் பார்த்ததுல இருந்து இப்போ வந்து எங்கேயோ போய் நிற்கிறார் அவர். அது பிரமிப்பாக இருக்குது அவரோட இது, அவரோட மெச்சூரிட்டி லெவலும் ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அவரோட பழக்கம் வந்து அதே மாதிரியே, அது எந்த ஒரு இதுவும் குறையாமல் ஒரு என்ன சொல்கிறது அந்த ஹியூமனிட்டி வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்போவுமே இருக்குது. அதில் வந்து அது வந்து ரொம்ப அது இன்னும் பிரமிப்பாக இருக்குது, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது அந்த விஷயம். ஸோ நீங்கள் சூப்பர் ஹியூமன் பீயிங் ப்ளீஸ் அப்படியே இருங்க மக்களுக்கு. இன்னொன்று வந்து அவரை பற்றி சொல்கிறோன்னா, நான் ஃபஸ்ட் மீட்டிங் இப்போ சொல்கிறேன், இப்போ பெரிய ஹீரோ அவர் வந்து ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் பண்ணுறாரு இங்கே வந்து எல்லாம் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கையில ஆடிஷன்ஸ்க்கு வரையில் கூட ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி இம்ப்ரவைசேஷன் தான் பண்ணார். அப்போவும் அந்த கேரக்டரை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி எப்படி நடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அவரை தான் பண்ணார். ஸோ அது வந்து அவரோட ஹேபிட், அவரோட பழக்கம். இது வந்து ஹீரோ ஆனதுனால செய்கிற செயல் கிடையாது, அவர் வந்து அதை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து அதை பண்ணுறாரு. அது வந்து நல்லாவும் வந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன் அவருக்கு. கௌதம் கார்த்திக், கௌதம் வந்து இந்த படத்தில் வந்து டெய்லர் மேட். இப்போ கௌதம் தவிர இப்போ வந்துட்டு நம்ம கதை எழுதையெல்லாம் வந்துட்டு இமேஜினேஷன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம் எங்கே வேணாலும் நடத்துக்கலாம். அப்புறம் கௌதம் நடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வேறு யாராலையும் யாரை வச்சு நான்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்துட்டு தத்ரூபமாக இருந்திருக்காரு. நான் அதை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காத ஒரு கேரக்டர் அந்த இதில். ஸோ அவர் வந்து இப்போ மேடையிலலாம் டீசெண்டாக அப்படிலாம் இருப்பார், அப்புறம் நார்மலாகவே அவர் வந்து ஜாலியாக அப்படி அந்த இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸோ அவர் ஜாலியாகவே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் கேரக்டரில் இருக்கார், சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த வருஷத்தில் வந்து அந்த கேரக்டர் அது வந்து இப்போ விஜய் சேதுபதி வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் வந்துட்டு சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு பேசப்பட்டது மாதிரி இந்த கேரக்டர் வந்து கௌதம்க்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பேசப்படும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரை.